ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா? இப்போது ஆப்ஷன் பண்ணும் போது நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரா டே பண்ணுறது வந்து ஆப்ஷனில் வந்து ரிஸ்க்கு கம்மி. ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல ரிஸ்க்கை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். இல்லை சார், ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் வரும். எஸ், ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கு தான், சரிங்களா? ஆனால் அதுலேயுமே ரிஸ்க்கை கம்மி பண்ணக்கூடிய இடம்லாம் இருக்கும். உங்கள் பணத்துக்கு உங்களை விட மற்ற யாருமே சேஃப்டி கிடையாது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஆப்ஷன்னாலே அப்படின்னா ஃபியர், பயம் வந்துடும். இன்னொன்று, ஃப்ளெக்சுவேஷன் அதிகம். லாபம் வந்தாலும் அதிகமாக வரும், நஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப அதிகமாகவே வரும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது தான் ஆப்ஷன். பேங்க் நிஃப்டி இன்னும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, 39,440 வரைக்கும் ஸ்லோகமாக போயிடும், சரிங்களா? இன்னும் ஒரு 400 பாயிண்ட்கிட்ட ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட் இது தான், 41,000 வரைக்கும் போகிறதுக்கு, 41,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸை வச்சு மட்டும் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லை. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. ஸ்ட்ராட்டஜிங்கிறது நிறையா பேர் கைவசம் வச்சுருக்காங்க, ஆனால் அதை எந்த நேரம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. எப்போவுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட். மார்க்கெட் அப்படிங்கிறது தான் மான். மான் எப்படி நீங்கள் பார்த்தா வேட்டையாட முடியுமோ, நம்மளுடைய மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பைக்கு போகணும். ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் போகணும். அப்போது நான் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வெயிட்டேஜ். இதை நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், சரிங்களா? நம்பர்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. HDFC, ICICI, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் கோடக், இது எல்லாமே வெயிட்டேஜான அதிகம். HDFCயும் ICICIயும் இது ரெண்டும் சேர்ந்தாலே 50% வாய்ப்பு இருக்குது என்னது, பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிடும். இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிடும். இதில் HDFCயை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். HDFC ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்து மேலே போயிட்டுருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபஸ்ட்டு டார்கெட் 1,575 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ட்ரு ஆகிறதுல பாசிபிலிட்டிஸ்க்கு. இன்னொன்று, குளோபல் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, சம்திங் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, அது இது ப்ரிடிக்ஷனே கிடையாது, டக் டக்னு மார்க்கெட்டை இறங்கிடும், சரிங்களா? அப்போது அதனால தான் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம், இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப சேஃப். அதன் பிறகு ICICI பேங்க். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது வரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டுட்ருக்கு ICICI பேங்க். நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இந்த இடத்துல நடக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது ICICIயில் வந்து, ICICIலே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ICICI பேங்க்கில். ஸோ இதுவுமே இன்னும் அப்ட்ரெண்ட் நல்ல லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதன் பிறகு SBIN மட்டும் என்ன அப்படின்னா, அதனுடைய ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிருச்சு, சரிங்களா? அகெயின் மார்க்கெட் இன் த சென்ஸ் SBI கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அதே மாதிரி ரெட் கேண்டிலும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ வாய்ப்பு வந்து அதிகம், SBIN கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதன் பிறகு ஆக்சிஸ் பேங்க் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட்டில், இங்கே இதை பிரேக் அவுட் ஆனோடனே ஸ்ட்ராங்காக இருக்குது, தென் இதுக்கு ஈக்குவலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் அகெயின் மேலே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மேலே ஏறும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கோடக், இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோடக்கை பொறுத்த மட்டும் 1,894 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதனுடைய டார்கெட் 1,950 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ஸோ எப்போதுமே நீங்கள் இந்த டேட்டாவை பார்க்கும்போது, இந்த அஞ்சு பேங்க்கையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் பேங்க் நிஃப்டி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டையுமே நீங்கள் ஒப்பிடும்போது இன்னுமே பேங்க் நிஃப்டி மேலே ஏறுறதுக்கான, அதாவது பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் வந்தோம் அப்படின்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 39,400 வந்து ஈஸியாக அதை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், மறுநாள் நீங்கள் ஃபெயிலியர் ஆன உடனே ஹோல்ட் பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுதான் ஆப்ஷனில் பண்ணுற பெரிய மிஸ்டேக். இன்னொன்று, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி நிறைய நாள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.